ஒரு கம்பெனியினுடைய அடையாளமே அந்த கம்பெனியினுடைய லோகோ தான். உதாரணமா இன்னைக்கு பிரபல்யமா இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ் பார்த்துட்டேல்னா ஒரு அற்புதமான லோகோ தான் மனசில் நிற்கும். இன்னைக்கு லோகோஸை கிரியேட் பண்ணக்கூடிய கம்பெனிஸே நிறைய இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் அதுக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் டிஎம் ட்ரேட்மார்க் வாங்குறது, அதே மாதிரி பார்த்துட்டேல்னா அதுக்கு உண்டான இந்த கலர் தான் இதுக்கு உபயோகிக்கணும், இந்த தீம் தான் இதோடைய பெரிய விஷயம். அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக நம்ம பார்க்கும்பொழுது இந்த லோகோ எந்த அளவுக்கு முன்னேற்றம் வாய்ந்ததாக இருக்குது, இந்த லோகோ எப்படி ஒரு கம்பெனிக்கு நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணும்போது, யார் கம்பெனியுடைய ப்ரொப்ரேட்டராக இருக்கங்களோ அந்த கம்பெனியுடைய ப்ரொப்ரேட்டருடைய ஹாரோஸ்கோப்பில் எந்த பிளான்ட் ரொம்ப நல்லா இருக்கோ அந்த கலரில் லோகோ வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா என்ன தொழில் பண்ணுறாங்களோ அந்த தொழில் ரீதியாக அந்த கம்பெனியோடைய லோகோ கலர் இருக்கிறது ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்துட்டேன்னா அந்த லோகோவில் இருக்கக்கூடிய அந்த சிம்பிள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. உதாரணம் மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டேன்னா சிகப்பு கலரில் அந்த ரெட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, இந்த கலரில் வந்து லோகோ இருக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பூமி கடையில் விளையக்கூடிய பொருட்கள் சம்பந்தமான படங்கள் அதில் இருக்கிறது, அனிமல்ஸ் அதாவது பார்த்துட்டேன்னா மயில் யானை இது போன்ற அனிமல்ஸ் இருக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு பார்த்துட்டேன்னா வெண்மை கலரில் அதாவது டைமண்ட் கலரில் மின்ற மாதிரி இருக்கக்கூடிய சில மல்டிப்புள் கலரோட வெண்மை கலந்ததாக இருந்தக்கூடிய லோகோ வந்து அவங்களுக்கு ரொம்ப உபயோககரமாக இருந்திருக்கும். ஆடை ஆபரணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் அந்த லோகோவில் இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்னும் அவங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி மிதுனராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கல்வி சார்ந்த இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பார்த்துட்டுலாம் பச்சை ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கும். புஸ்தகம் சார்ந்து விளக்கு சார்ந்து அந்த கல்வியை உணர்த்தக்கூடிய சில சிம்பிள்ஸ் அதில் இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்னும் ரொம்ப அற்புதமாக அவங்களுடைய முன்னேற்றங்கள் இன்னும் கூடி வரக்கூடியதாக. கடகராசி என்பர்களுக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மனிதர்கள் அதாவது ஆணோ பெண்ணோ அது சம்பந்தமான லோகோஸும் வெண்மை கலந்ததான லோகோ அதுமே பழுப்பு வெள்ளை முத்து வெள்ளைன்னு சொல்லுவாள், இந்த கலரில் லோகோஸ் இருக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்துட்டோம்னா சிம்மராசி என்பர்கள் ஆரஞ்சு ஆரஞ்சு ஃபேமிலி செஃப்ரான் ஃபேமிலி எல்லாம் இவங்களுக்கு இந்த கலர்லாம் ரொம்ப உபயோகரமாக இருந்துருக்கும். சூரியன் சம்பந்தமாக சூரியன் சிவபெருமான் சம்பந்தமான லோகோஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருந்துருக்கும். அதே மாதிரி தந்தை வயசானவா சம்பந்தமாக ஒரு நபர் இருக்கிற மாதிரி இருந்துட்டுருக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா கன்னிராசி, இந்த கன்னிராசிக்கு எடுத்துட்டோம்னா அதே மாதிரி கல்வி சம்பந்தமாக ஏதோ அந்த விஷயம் வந்து உணர்த்தக்கூடிய சில அர்த்தம் வாய்ந்ததாக இருக்கிறது, பச்சை கலர் ரொம்ப உபயோகரமாக இருந்துட்டுருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா பெண்கள் சார்ந்து கன்னிராசியில் வைக்கிறது லோகோவில் வைக்கிறது இன்னும் உபயோகரமாக இருந்துட்டுருக்கும். உதாரணத்துக்கு ஒரு யோகா சென்டர் கன்னிராசிக்காரங்க ஒரு யோகா சென்டர் ஆரம்பிக்கிறாங்க, இந்த பெண் வந்து யோகா பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு லோகோஸ் வந்து அவங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். ஒரு கல்வி துறை சார்ந்திருக்க அந்த பெண் வந்து படிக்கிற மாதிரியோ இல்லை அந்த புஸ்தகத்தை பெண் வாசிக்கிற மாதிரியோ இருந்ததுன்னா உபயோகரமாக இருக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் துளாராசி என்பர்கள் துளாராசி என்பர்களுக்கு என்றைக்குமே பார்த்துட்டிங்கன்னா திராசு ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஒயிட் கலர் டைமண்ட் கலர்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது விருச்சிகராசி என்பர்களுக்கு சிகப்பு கலர் ஃபேமிலி ரொம்ப ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றியாகிறதுக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க சில அனிமல்ஸ் அதாவது மயில் யானை போன்ற விஷயங்களை எடுத்து வைக்கிறது நிறையா பலன்களை கொடுக்கும். தனுராசி என்பர்கள் எப்போவுமே பார்த்துட்டோம்னா புராதன மகாபாரத இதிகாசங்கள்லேருந்து இருக்கக்கூடிய அந்த லோகோ எடுத்து வச்சாங்கன்னா ரொம்ப உபயோகரமாக இருக்கும். மஞ்சள் கலரில் வைக்கிறதும் அது லெமன் கலரில் வைக்கிறதும் அதாவது எலுமிச்சம்பழம் கலரில் வைக்கிறதும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். மகர ராசி என்பர்கள் பார்த்துட்டோம்னா அதாவது மனிதன் மிருகம் இரண்டுமே கலந்த மாதிரி சில லோகோஸ் வைக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ப்ளூ நீல கலரில் வைக்கிறது அதுமாதிரி லாவெண்டர் கலரில் வைக்கிறதுலாம் ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். கும்பராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா கருநீளம் சம்பந்தமாக வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும். பூர்ண கும்பம் அதே மாதிரி ஜோதி ஜோதினா நெருப்பு வடிவம் கொண்ட சில லோகோஸ்லாம் வைக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மீனராசி என்பர்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணும்பொழுது அது என்ன கருத்தோ அந்த கருத்துக்கு ஏற்றால் போல் வைக்கிறான் அதே மஞ்சள் கலரில் வைக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்கள் கொடுக்கும். மனிதன் மிருகம் தண்ணியில் இருக்கக்கூடிய சில மீன் சம்பந்தமான விஷயங்கள் லோகோவாக வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி சிம்பிள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரவுண்ட் ரவுண்டாக போடுறது இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் வைக்கிறது மீனராசி என்பர்களுக்கு ரொம்ப உன்னதமான இருக்கும். அதாவது நான் எடுத்து பார்த்ததில் பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு ராசிக்கே ஒரு 50-100 விஷயங்கள் வந்து நம்ம சொல்ல முடியும். ஆனால் ரொம்ப குறிப்பிட்டு நேரம் காரணமாக நம்ம வந்து இந்த கம்பெனியோட லோகோ ஏன்னா லோகோங்கிறது ரொம்ப முக்கியம், அதை வைத்து தான் அதை ப்ரமோட் பண்ணி தான் உங்களுடைய பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. அது ஜோதிட ரீதியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜோதிடம் என்பது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும்.
இதுவரைக்கும் நம்ம பார்த்துடாத கேட்டுடாத ஆன்மீக தகவல் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். இது உங்கள் தொழிலை முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு அடுத்த நிலைக்குண்டான ஜோதிடமாக ரீதியான ஆராய்ச்சின்னு சொல்லலாம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா விற்றுவேல் முருகனுக்கு கரகரோகிறார். நன்றி.